பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஜோதிட குறிப்பாக, ஜோதிடத்தில் இந்த ஜாதகங்களில் பார்க்கின்ற பொழுது மாந்தி அப்படின்ற கிரகத்துக்கு ஒரு பலன் எடுப்பாங்க. இது ரொம்ப அதிகமாக இந்த மாந்தி எந்த இடத்துல பயன் தருதுன்னா, பிரசன்னம் பார்க்கின்ற பொழுது இந்த மாந்தியை வச்சு பிரேத தோஷங்களை எல்லாம் கணிதத்தில் எடுப்பாங்க. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு தனி நபருக்கு ஜாதகம் பார்க்கின்றோம், ஜாதகத்தில் மாந்தியோட கிரகங்கள் சேர்ந்தது அப்படின்னா, அந்த இதில் மாந்தி சூரியனோடு சேர்ந்தால் தகப்பனுக்காகாது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. இதே போல தான் ஒவ்வொரு கிரகங்களோடு சேரும் பொழுதும், சந்திரனோடு சேரும் பொழுது தாய்க்கு சிறப்பு இல்லை, அதே போல் மாந்தியும் செவ்வாயும் சேரும் பொழுது சகோதரனை இழக்க வேண்டியது இருக்கும், அதே போல் மாந்தி குருவுடன் சேரும் பொழுது புத்திரனுக்கு தோஷங்களை எல்லாம் ஏற்படுத்தும், மாந்தி சுக்கரனுடன் சேரும் பொழுது கீழ்த்தரமான பெண்களோடு தொடர்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நிறைய குறிப்பு இருக்குதுங்க. சனியோட மாந்தி சேர்ந்தது அப்படின்னா குஷ்ட நோய் வருமா, அதே கேதுவோட மாந்தி சேரும் பொழுது ஹிருதயத்தில் நோய் உபாதைகள்லாம் ஏற்படும், ராகுவோட மாந்தி தொடர்பை ஏற்படுத்தி அதாவது சேர்ந்து இருக்கின்ற பொழுது விஷப்பீடிகைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தோடையும் மாந்தி சேர்ந்திருந்ததுன்னா அவர்களுக்கு என்ன தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படுத்தும், அதே போல் ஒரு ஜாதகத்தில் மாந்தியால் தோஷங்கள் இருந்தாலும், இது போன்ற தோஷங்களாம் நிறைய தோஷங்களை கணிதத்தில் எடுக்கலாம், அதுபோன்று தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் குரு வலுவாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு இந்த மாந்தியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவும் இருக்காது, தோஷங்கள் விலகும். அதே போல் புதனும் சந்திரனும் நல்ல வலுவாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாந்தியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகுது, பெரிய வலுவாக இருக்கிறது இல்லை. இந்த தோஷங்களே இருந்தாலும், இது போன்ற கிரகச்சேர்க்கை எல்லாம் இருந்தாலும் அந்த பலன் நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து பலன்களை எல்லாம் சொல்லணும். சரி, அதையும் தாண்டி இந்த ரூல் எல்லாம் இல்லை, தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா, குறிப்பாக மாந்தியால் தோஷங்கள் ஏற்பட்டு ஒரு நிறைவான பலன் இல்லை, எங்களுக்கு ஒரு முழுமையாக ஒரு நன்மையான பலன் ஏற்படலை, மாந்தின்ற கிரகத்தை தான் காரணமாக எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறாங்க அப்படின்னா, அதை தீர்வை ஆராய்ந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, பிராமண போஜனம் கொடுக்கணும், உறுதியாயிடுச்சு இந்த தோஷம் உறுதியாயிடுச்சு. அப்போ என்ன செய்யணும், பிராமண போஜனம் கொடுக்கணும். அப்படி இல்லை எங்களால் பிராமண போஜனம் கொடுக்க முடியாதுன்னா அரிசி வாங்கி கொடுக்கலாம். சாப்பாட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த தேவையான பொருட்கள், உணவுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுக்கலாம், அதை அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னாவே நன்மையான பலன்கள் இருக்க தான் செய்யும். அதுபோல் முன்னோர்களை, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை, இந்த மாதிரி மாந்தியால் தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜாதகர்கள் முன்னோர்களை நல்லா பராமரித்தாங்கன்னாவே தோஷத்தினுடைய வலு குறையும். இல்லை முன்னாலெல்லாம் இறந்துருக்காங்க, இறந்தவங்கள சரியாக நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா அவர்களுக்கு அந்த எள்ளு வச்சு ஹோமம் பண்ணுவாங்க, அதையும் சரியாக செய்துக்க வேண்டியது அவசியம். செய்துக்கிட்டால் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே வரலாம், ஒவ்வொரு வளர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும், குறைகள் வராது. இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு தோஷத்தை சொன்னால் அந்த தோஷம் ஆமாவா இல்லையான்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் பல ரூல் இருக்குது, அதை ஆய்வு செய்து தான் முதல்ல தோஷத்தை கணிக்கணும். பிறகு தோஷம் உறுதியானால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்லையே இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். சரி, இது போன்ற ஜோதிட குறிப்புகள்லாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்துக்கிட்டே வரோம். உங்களுக்கு இந்த குறிப்பு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.